வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. கோவையில் ஏடிஎம்மில் பணம் எடுக்க உதவுவதாக வாடிக்கையாளர்களை ஏமாற்றி நூதன முறையில் பணம் திருடியவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். வாடிக்கையாளர்களை ஏமாற்றியது எப்படி? பணம் எடுக்க வரும் வாடிக்கையாளரின் ஏடிஎம் கார்டை வாங்கி பணம் எடுத்து தருவதாக மோசடியில் ஈடுபட்டு வந்த மோசடி மன்னன் சிக்கியுள்ளார். வாடிக்கையாளர்களுக்கு சந்தேகம் வராமல் ஏமாற்றியது எப்படி? என்ன நடந்தது கோவையில்? கோவை போத்தனூர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார், இவர் ஊர்காவல் படையில் பணியாற்றி வருவதோடு பண்ணை பால் வாங்கி வாட்டிலில் அடைத்து வியாபாரம் செய்து வருகிறார். சுரேஷ்குமார் போத்தனூர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். சிட்கோ பகுதியில் உள்ள ஒரு SBI ஏடிஎம்மில் சுரேஷ்குமார் பணம் எடுக்க சென்றுள்ளார். அப்போது அங்கே பணம் எடுத்துவிட்டு ஏடிஎம்மிலேயே நின்ற நபர் தான் பணம் எடுக்க உதவுவதாகவும் கூறியுள்ளார். அதை நம்பி ஏடிஎம் கார்டை அந்த நபரிடம் கொடுத்துள்ளார் சுரேஷ்குமார். பணம் வராததால் ஏடிஎம் கார்டை திரும்ப பெற்றுக் கொண்டு சுரேஷ்குமார் வீட்டுக்கு சென்று விட்டார். அப்போது தனது வங்கிக் கணக்கிலிருந்து 19,500 ரூபாய் பணம் எடுக்கப்பட்டிருப்பதாக குறுஞ்செய்தி வந்ததால் அதிர்ச்சியடைந்துள்ளார். இதையடுத்து தனது ஏடிஎம் கார்டை எடுத்து பார்த்துள்ளார் சுரேஷ்குமார். அது தன்னுடைய கார்டு இல்லை என்றும், தன்னுடைய கார்டை ஏடிஎம்மிலிருந்த நபர் எடுத்துக்கொண்டு வேறு கார்டை கொடுத்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். இது தொடர்பாக சுரேஷ்குமார் போத்தனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் பேரில் ஏடிஎம் மையத்தில் பதிவான CCTV காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் மோசடியில் ஈடுபட்டவர் விருதுநகர் மாவட்டம் திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த 48 வயதான கதிரேசன் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் மோசடி குறித்து அவரிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் போலி ஏடிஎம் கார்டுகளுடன் ஏடிஎம்மிற்கு செல்லும் கதிரேசன் அங்கு வரும் முதியவர்களுக்கு உதவுவதாக கூறுவார். அவர்கள் வைத்துள்ள ஏடிஎம் கார்டும் தான் வைத்துள்ள போலி ஏடிஎம் கார்டும் ஒரே வங்கியுடையதாக இருந்தால் அவர்களை மட்டும் ஏமாற்ற முடிவெடுப்பார். அதன்படி ஏடிஎம் கார்டை வாங்கி பணம் எடுக்க உதவுவார். கார்டின் பின் நம்பரை வாடிக்கையாளரையே போடச் சொல்வார். அப்போது அவர் அந்த பின்னை பார்த்து மனப்பாடம் செய்து கொள்வார். பின்னர் பின் நம்பர் சரிதானா என கேட்கும் போது இல்லை என கொடுத்து கார்டை வெளியே எடுத்துவிட்டு சிறிது நேரம் நிற்பார். பின்னர் ஏடிஎம்மில் பணம் இல்லை என சொல்லி தான் ஏற்கனவே தயாராக வைத்திருந்த கார்டை அவரிடம் கொடுத்துவிட்டு வாடிக்கையாளரின் கார்டை தனது பர்சில் வைத்துக் கொண்டு சென்று விடுவார். பின்னர் அவர்கள் சென்றவுடன் அதே ஏடிஎம்மிலோ அல்லது வேறு ஏடிஎம்மிற்கோ சென்று பணத்தை திருடிக் கொண்டு செல்வதை வாடிக்கையாக வைத்துள்ளார் கதிரேசன். யாரேனும் கார்டு மாற்றப்பட்டதை பார்த்துவிட்டு உடனடியாக கேட்டால் சாரி, என்னுடைய கார்டை மாற்றி கொடுத்து விட்டேன் என கூறி அவர்களின் கார்டை கொடுத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்து வேறு ஏடிஎம்மிற்கு சென்று தனது மோசடியை அரங்கேற்றி வந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கதிரேசனை கைது செய்த போலீசார் இதுவரை எத்தனை பேரிடம் எவ்வளவு பணம் மோசடி செய்துள்ளார் என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். போனில் பின் நம்பர், CVV உள்ளிட்ட ரகசிய தகவல்களை சொல்லக்கூடாது என்பது போல் ஏடிஎம் மையங்களிலும் யாரிடமும் உதவி கேட்கக்கூடாது என்றும், ஏடிஎம் மையத்திற்குள் பணம் எடுக்க செல்லும் போது வேறு யாரும் இருந்தால் அவர்கள் வெளியில் சென்றவுடன் தனியாக சென்று பணத்தை எடுக்குமாறும் வங்கியாளர்கள் அறிவுறுத்துகின்றனர்.